வணக்கம் தமிழாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கோட படத்தோட ரிவ்யூ கொஞ்சம் லேட்டா பண்ற ரிவ்யூ ஓட படம் பாத்தீங்கன்னா ராட்சசன். இந்த படத்தை பத்தி எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒண்ணுமே புரியல. அதாவது இப்ப வந்து தமிழ் படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு மசாலா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்டான ஒரு படம். நீங்க பார்த்த வரைக்கும் நிறைய படம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப வரவெல்லாம் படம் பாத்தீங்கன்னா இப்படிதான் வருது. சரி, நம்ம ஹாலிவுட்ல படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரில்லர், ஆக்ஷன், மிஸ்ட்ரி, காமெடி, டிராமா, சஸ்பென்ஸ், நிறைய படம்லாம் இருக்கு. எனக்கு வந்து நிறைய இங்கிலீஷ் படம் பாக்குறதால நம்ம தமிழ் படம் போன நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் போனோம். போய் அந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஹியூஜ் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் ராம்குமார். உண்மையாங்க, ராம்குமார் சாருக்கு வந்து ஒரு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன் அப்படி சொல்லனா, அந்த த்ரில்லரோட வார்த்தையை இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. பிளஸ் ஒரு ஹாலிவுட் லெவல்ல, என்ன சொல்றது, அந்த ஹாலிவுட் லெவல்லே க்ளோஸா தந்துருக்கு. க்ளோஸ்னா ரொம்ப க்ளோஸ். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராம்குமார் பண்ற ஒரு ஒரு படமும் இல்ல எந்த படமா இருக்கும் நான் ஷோரா பார்ப்பேன். அமேசிங் ஹேட்ஸ் ஆஃப் ஆக்டர் விஷ்ணு. இந்த படத்துக்கு ஏத்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்டர் விஷ்ணு. அது என்னன்னா, அந்த ஒரு ஒரு சீன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து சரி லாஸ்ட் சீன் வரைக்கும் ஹி இஸ் மேட் an incredible job. அவர் வந்து ஒரு ஒரு டைரக்டர் ஆகணும் ஆசைப்பட்டாரு. அவருக்கு ஒரு ஸ்டோரி பண்ணும், ஒரு ஃபேமஸ் டைரக்டர் ஆகணும். அவருக்கு நிறைய கம்பெனி எல்லாம் போய் ஏறி இறங்கிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு அதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் போலீஸ்ல இருந்து அவர் வந்து அப்ப கூட சைட்ல வந்து டைரக்ஷன் சில சில ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் குத்தாந்து கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன்ல வந்து நீங்க பார்த்தாலும் தெரியும். இந்த படத்துல நிறைய பேர், ராம் தோஸ், அவரோட ஆக்ஷன், அவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்லா பால், ராதா ரவி சார், ஓவரால் என்ன சொல்றது, இந்த படம் பார்த்து வெளியே வந்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு செகண்ட் வந்து என் கண்ணு வந்து லெப்ட் ஓர் ரைட் நான் போலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கிரீன்ல இருந்து அடுத்தது என்ன ஆக போகுது, இல்ல இவரு தான் கில்லரா இருக்க போகுது. என்னோட ஐடியா, என்னோட மைண்ட் செட் ஸ்டெடி ஆயிடுச்சு. சரி, ஒருவேளை ராம் தோசா கில்லரா இருப்பாரோ, சரி இல்ல சரி மேபி அம்லா பால் அப்படின்னு, சரி இல்ல சரி அவங்க இல்ல இவங்க இல்ல இவங்க இல்ல அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி, பட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அந்த பிக்சர் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அனதர் ஒரு ஸ்டோரி, ஸ்டோரினா ஸ்டோரி கண்டினியூ. அந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும் போது ஒரு ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு கதை வெளியாது. இட் வாஸ் ரியலி அமேசிங். எனக்கு என்ன சொல்றது, இது வந்து ஒரு அபிஷியல் ரிவ்யூ என்னால கொடுக்க முடியல, பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஐ என்ஜாய்ட் தரோலி. நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ஒரே ஒரு வருத்தம் பாத்தீங்கன்னா, சரி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்டா பண்ண ப்ரீவியஸ்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் படம் பார்த்து அதை பத்தி உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஆனா இந்த படத்தை வந்து சரி த்ரில்லர் நான் கொஞ்சம் தப்பா இட போட்டுட்டேனோ எனக்கு இப்ப கிளிக்காது, அது நான் பண்ணிருக்க கூடாது ஆக்சுவலா. சோ இந்த த்ரில்லர் படம் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு வந்து புரிஞ்சிச்சு பரவாயில்ல படம் நல்லா வந்திருக்கு, லெட்ஸ் சீ ஹவுஸ் கோயிங் டு பி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போது பார்க்கலாம். சோ செகண்ட் ஹாஃப் வந்து அந்த முடிகிற ஸ்டேஜ்க்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் கேப்ங்க, அந்த ரியல் மர்டர் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நினைச்சிட்டேன் இந்த படம் வேற லெவல். தி என்டையர் கிரெடிட், ஹேட்ஸ் ஆஃப், அப்ரிசியேஷன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நேம் இட், ஏ டு ஜி எல்லாம் நல்லதே வந்து தி கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் ராம் குமார். இந்த ரிவ்யூல வந்து ஐ கேன் சே தி ஸ்டோரி, ஐ கேன் சே தி சீன்ஸ், ஐ கேன் சே என்னெல்லாம் நடந்திருக்கு, பட் ஜஸ்ட் டு கிவ் யூ a clue, this is a beautiful thrilling movie. Thrilling na or thriller subject danga. I wish and I recommend you guys
whoever's living in UAE and whoever's watching this vlog all over the world, whether it's India or wherever it is, you all should go and watch this movie. So, idhanga enoda short and sweet review of the movie called Raatsasan. I enjoyed it. I loved it. So, yaarla andha channel pudusa irukingalo, daisu subscribe pannunga. Ungalukku pidichinda like pannunga. Ungalukku pidichinda comment pannunga. Ungalukku edhaachum add pannanum nenichinda adhukapra share pannunga. Unga friends ku idha pathi kaamikkanumna. Unga support it's very very important for my channel. So, thank you so much for watching. உங்களை வந்து அடுத்த ரிவ்யூல பாக்குற வரைக்கும் சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. Do double, do triple, but never trouble anyone. Peace.